நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மனதோட செயல்பாட்டு இன்னொரு பரிணாமத்தை நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ நம்ம நல்ல பசியோடு இருக்கிறதா வச்சுக்குவோம், ஆனால் இப்போ உணவு ரெடி ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைமாக இருக்கும் பொழுது நம்ம அப்படியே சோஃபாவில் சாஞ்சிருக்கும்போது அப்படியே நம்ம தூங்கிடுறோம். அப்படி கண்ணை அசரும்போது கனவு வருது. அந்த கனவுல கூட நம்ம பசியோடு இருக்கிறதா தான் நம்ம உணர்கிறோம். நமக்கு நல்ல உணவு பரிமாறப்படுதுன்னு வச்சுக்குவோம். அப்படி நம்ம கனவுல நம்ம எவ்வளோதான் சாப்பிட்டாலும் உண்மைக்கு நம்ம பசி உணவு நம்ம உடலிருந்து அது மாறுறது கிடையாது. நம்ம உணவு உண்றதா எத்தனை தடவை கனவு கண்டாலும் நம்ம உடலில் இருக்கிற பசி நமக்கு மாறப்போகிறதில்லை. இதே மாதிரி தான் நம்ம உறவினருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி தகவல் வருது, அவர் நல்லா இருப்பார் நல்லா இருப்பார் அப்படின்னு நம்ம எத்தனை தடவை கற்பனை செஞ்சு பார்த்தா கூட நம்ம நம்ம உடம்போடு நேராக போய் அவங்கள போய் பார்த்தா தான் நம்ம மனசு வந்து அதை போய் அதை போய் பார்த்தா தான் உடம்போடு போய் இது பண்ணாதான் நமக்கு ஒரு மன திருப்தியாக இருக்குது. ஆனால் அப்படி நம்ம உடம்போடு சென்று பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மோட கற்பனை வந்து நமக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அங்கே போய் அவருக்கு அது பண்ணியிருக்குமோ இது பண்ணியிருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு மனக்கலக்கத்தை உண்டாக்கிடுது. இப்படி எல்லாமே நம்ம மனசனால் வர்றதுனால மனசுனால் நமக்கு ஆதாயம் இருக்குதா இல்லையா, இல்லை மனசு வந்து இந்த மாதிரி கலக்கத்தை தான் உண்டு பண்ணுதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருது. இப்போ மனசுனால் நமக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியில் வரும்பொழுது தான் நமக்கு அந்த செய்தி வந்திருக்கு வீட்டில் யாருக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வீட்டை வந்து திருப்பி வீட்டுக்கு போகிறதுக்கு நம்ம மனசு மூலம் நம்ம அறிவு அதுக்கு ஒரு வழிகாட்டணும். இதுதான் மனசு நமக்கு வழங்குற ஒரு ஆதாயம். அதே சமயத்தில் நம்முடைய மன கலக்கம் ஏற்படுறதுக்கும் அதே மனசு வந்து ஒரு காரணமாக அமைஞ்சிருது, அதே அறிவே ஒரு காரணமாக அமைஞ்சிருது. இப்படி நம்மளோட உடம்புக்கும் நம்முடைய செயலுக்கும் வழிகாட்ட வேண்டிய மனசு வந்து சில சமயம் கற்பனையான உண்மை இல்லாத அம்சத்தையெல்லாம் காட்டி ஒரு மனக்கலக்கத்தையும் நமக்கு ஏற்படுத்திடுது. அதனால் இதில் என்ன சொல்ல வரேன்னா, மனசு வந்து நமக்கு இருக்கிறதையும் காட்டுது இல்லாததையும் கற்பனை செஞ்சு காட்டுது. இப்போ ஒருத்தருக்கு நோய் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. அது இந்த உண்மையை வந்து நம்ம நம்ம மனசோட உதவியோட தான் நம்ம அதை பார்க்குறோம். அப்படி மனசோட உதவியோட பார்த்ததை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவருக்கு வேண்டிய சிகிச்சைக்காக ஒரு மருத்துவரை பார்க்குறோம், அந்த மருத்துவரை சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறோம். ஆனால் இந்த மனசு வந்து அத்தோடு நின்றுடாமல் அதீதமாக பல கற்பனையும் செஞ்சிடுது. அதாவது அந்த மருத்துவர் வந்து சோதனை பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு ஏதாவது குணமாக்க முடியாத ஒரு நோய் இருந்திருக்குமோ, நம்ம ஏதோ டெத்தை நோக்கி போயிட்டுருக்குமோ அப்படின்னெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துது. இது வெறும் கற்பனை தான், ஆனால் அந்த கற்பனையே நமக்கு ஒரு பயத்தையும் ஒரு பதபதப்பையும் உண்டாக்கிடுது. இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்ததை பற்றி சுருக்கமாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்ம பொருளை வந்து நிஜ பொருள் நிழல் பொருள்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரித்து பார்த்தோம். அந்த நிழல் பொருளில் கூட ரெண்டு அம்சம் உள்ளதை பார்த்தோம். அதாவது ஒன்று வந்து நிஜத்தை வழிநடத்தி செல்லுது, இன்னொன்று வந்து இந்த நிஜமில்லாத கற்பனையை வழிநடத்தி கலக்கத்தையும் உண்டு பண்ணிடுது. இதுதான் நம்ம வந்து இதுவரைக்கும் பார்த்தோம். இப்போ
நம்ம பொருளை நிஜ பொருள் நிழல் பொருள்னு ரெண்டு வகையா பிரிச்சதை போல இந்த நிழல் பொருளை வந்து நம்ம எப்படி விளங்கிக்கும் அப்படிங்கிறதுக்கு வசதியா அதை நம்ம ரெண்டா நம்ம பிரிச்சு பார்க்கலாம். இந்த நிழல் பொருளை நம்ம எப்படி ரெண்டா பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னா, யதார்த்தமா நம்ம நடைமுறையில அறிஞ்சிக்கிட்டு யதார்த்தமா அதை வழி நடத்துற நிழல் பொருளை வந்து நனவு பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். இன்னொன்னு, இந்த யதார்த்தம் இல்லாம அதீதமா கற்பனையால நம்மளை கலவரப்படுத்துது இல்ல, அப்படி கலவரப்படுத்துற நிழல் பொருளை வந்து கனவு பொருள்னு வச்சுக்கலாம். அதனால இப்ப நம்ம இந்த நிழல் பொருளையே ஒரு கனவு பொருள்னும் நனவு பொருள்னும் நம்ம ரெண்டா பிரிச்சிருக்கோம். இப்ப இந்த நனவு பொருளை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்த்தோம்னா நம்முடைய நடைமுறையெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, எல்லாமே நம்முடைய நினைவினால அதை நனவு பொருளாக்கி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். இந்த நனவு பொருளோட நம்முடைய அறிவுபூர்வமான யதார்த்தமான கருத்தினால இதெல்லாம் ஆராய்ஞ்சிக்கிட்டு நம்முடைய சூழ்நிலைக்கேற்ப நம்ம செயல்படுறோம். அதாவது எல்லா செயலையும் நடைமுறையுமே நம்ம நனவு பொருளாக்கித்தான் நம்ம வாழ்வை மேற்கொள்கிறோம். இப்படி பண்ணும் பொழுது இதில் எங்கேயும் குற்றமோ குழப்பமோ எங்கேயும் இருக்கிறது இல்லை. ஆனால் நம்முடைய தவறுக்கும் பிரச்சனைக்கும் எது மூல காரணமாக இருக்குன்னா, அடுத்ததாக வருது பாருங்க, இந்த கனவு பொருள். இந்த கனவு பொருளை பற்றி நம்ம நாளைக்கு பேசுவோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இதுவரைக்கும் பொருளை வந்து நிகழ்பொருள் நிழல் பொருள் அப்படின்னு ரெண்டா பிரித்தோம். அந்த நிழல் பொருளையும் கூட நம்ம கனவு பொருள் நனவு பொருள் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரித்து பார்த்தோம். இதில் நேற்று வந்து நம்ம இந்த நனவு பொருளை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு இந்த கனவு பொருளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நம்முடைய பெரும்பாலான தவறு பிரச்சனை எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறது இந்த கனவு பொருள் தான் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இந்த கனவு பொருள்ங்கிறது இல்லாத ஒன்றை இருப்பது போல காட்டுறது, இல்லது நடக்காத ஒன்றை நடந்துட்டது போல காட்டுறது அப்படிங்கிறத இந்த கனவு பொருளோட வேலையாக இருக்கு. நமக்கு நோய் ஏற்பட்டிருக்குதா, இப்போ நம்ம வச்சுக்குவோம், நமக்கு நோய் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம். அது இந்த யதார்த்தத்தை நம்ம நனவு பொருளாக்கி பார்க்குறோம். ஆனால் அதே சமயத்தில் நமக்கு வந்து அந்த நோய் எங்கே குணமாமாயிட போயிடுமோ இல்லை மரணம் வந்துடுமோ அப்படிங்கிற கலக்கத்தை ஏற்படுத்துறது கனவு பொருளாக இருக்குது. அதனால நம்ம நோயை வந்து நனவு பொருளாகவும் பார்க்குறோம், அதே சமயத்தில் கனவு பொருளாகவும் பார்க்குறோம். நம்ம நோயை நனவு பொருளாக பார்க்கறதுனால அதுக்கு வேண்டிய சிகிச்சையை யதார்த்தத்தில் நம்ம எடுத்துக்கிறோம். இது மூலம் நம்ம ஒரு நன்மையை பெறுறோம். அதே சமயத்தில் அதே நோயை நம்ம கனவு பொருளாக பார்க்கறதுனால அது நமக்கு பலவிதமான கலக்கத்தை ஏற்படுத்திருது. மோசமான நிகழ்வு பின்னாடி அந்த நோயால் நடப்பதா இருந்தா கூட, அது நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏதோ நடந்துட்டு மாதிரி ஒரு பெரிய ஒரு மனக்கலவரத்தை நமக்கு உண்டு பண்ணிடு. இப்ப இந்த கனவு பொருளோட அமைப்பையும் அதனுடைய இயக்கத்தையும் ஆய்வு செய்கிறது மூலத்தான் நம்ம நம்மளுடைய மன ரீதியான அத்தனை பிரச்சனையும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த கனவு பொருளை எப்படி நம்ம நிர்வாகம் செய்யறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது மூலம் தான் நமக்கு ஏற்படுற அத்தனை துக்கம் துயரம்
எல்லாத்துலயும் நம்ம நிரந்தரமா விடுபட முடியும். அதனால நம்ம இந்த நிழல் பிரிவை வந்து ரெண்டு பிரிவா நம்ம பார்த்திருக்கோம், நனவு பொருள்னு சொல்லி கனவு பொருள்னு சொல்லி. ரெண்டுமே நிழல் பொருள் தான், கனவு பொருளும் நிழல் பொருள் தான், நனவு பொருளும் நிழல் பொருள் தான். இந்த நனவு பொருளுக்கும் கனவு பொருளுக்கும் ரொம்ப ரொம்ப சின்ன வேறுபாடு தான் இருக்கு. அது ரொம்ப சின்ன வேறுபாடா இருந்தா கூட அது ரெண்டும் அதனுடைய தன்மையை பொறுத்து வேற வேற துருவத்தை கொண்டு போயிடுது. ஒண்ணு வந்து பயங்கரமா நமக்கு ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணுது. இத நம்ம வந்து ஒரு உதாரணத்து மூலமா நம்ம இப்ப பார்க்கலாம். அதாவது ஒரு நீண்ட தார் சாலையில நல்ல வெயிய நேரத்துல நம்ம பயணம் செய்யறோம். நம்ம பயணம் செய்யும்போது ரோட்ல தண்ணி தேங்கி கிடக்குற மாதிரி தெரியுது. நம்ம எல்லாரும் பெரும்பாலும் பார்த்திருப்போம், அதை வந்து காணல் நீர்னு சொல்றோம். இப்படி நம்ம காணல் நீர்னு புரிஞ்சுக்கிட்டதுனால மட்டும் அந்த காணல் நீர் மறைஞ்சிடுமா அப்படின்னு பார்க்கணும். இது நீங்க காணல் நீர் புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த காட்சி மாறுறது இல்லை, ஏன்னா கிட்டக்கு போன பிறகு தெரிஞ்சு போயிடுது. இருந்தாலும் அதே காணல் நீர் வந்து இன்னும் கொஞ்ச தூரம் டிராவல் பண்ண பிறகு பழையபடி நமக்கு அது தெரியுது. அதனால நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால மட்டும் அந்த காணல் நீர் வந்து எப்படி மறையிறது இல்லையோ அது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால மட்டும் இந்த கனவு காட்சி மறையிறது இல்லை, அது இருந்துகிட்டு தான் இருக்குது. நீ காணல் நீர்னு தவறா இனிமேல் புரிஞ்சுக்க கூடாது, நம்ம வண்டியை நல்லா ஓட்டலாம் அப்படின்னு நினைச்சா கூட அந்த காட்சியில எந்த மாற்றமும் இருக்க போறது இல்லை. ஏன்னா அங்க தவறா புரிஞ்சிக்கிற அந்த மயக்கம் மட்டும்தான் அந்த இடத்துல இல்லையோ தவிர பழையபடி அந்த காட்சி தெரியத்தான் தெரியுது உங்களுக்கு. இதுதான் இந்த கனவு காட்சிக்கும் நனவு காட்சிக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு. மயக்கத்தோட இருக்கிறது கனவு காட்சி, மயக்கம் இல்லாம இருக்கிறது நனவு காட்சி. சரி, இப்ப இந்த மயக்கத்திலிருந்து நம்ம விடுபடுறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இந்த மயக்கங்கிறது ஒரு நிழல் கனவு காட்சி அப்படிங்கும் போது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒருத்தன் வந்து தன்னோட நிழலை வந்து அழிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப ஆழமா குழி தோண்டி அந்த நிழலை புதைக்கணும்னு பார்த்தோம்னா, புதைச்சு அது மேல மண்ணை போட்டாக்க என்ன ஆகுது, பழையபடி அந்த மண்ணுக்கு மேல அந்த நிழல் தெரிஞ்சு போயிடுது. சரி, குழி தோண்டிதான் மூட முடியும், பெரிய பாத்திரத்தை போட்டு மூடி அது மேல வைக்கலாம்னு பார்த்தோம்னாலும் அந்த நிழல் வந்து அந்த பாத்திரத்துக்கு மேலையும் கூட வந்துருது. சரி, இந்த நிழலை வந்து வேற ஏதாவது ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்து இது பண்ணா சரியாகுமான்னு பார்த்தோம்னா, நிழல் வந்து அந்த வெளிச்சத்தோட மறுபக்கத்துல வந்துருது. இப்படி நம்ம என்ன செஞ்சாலும் நிழலை வந்து ஒழிக்கிறதுங்கிறது நடைமுறையில சாத்தியம் இல்லாம இருக்குது. அதனால இதை என்னதான் பண்ண முடியும் அப்படிங்கும் பொழுது, இந்த நிழலை அழிக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, அந்த அழிக்க நினைக்கிறது ஒரு வீண் வேலை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த அழிக்க நினைக்கிற போராட்டத்தை நம்ம கைவிடுறதுதான் ஒரே ஒரு சாத்தியமானது, இந்த நிழலோட பிடியிலிருந்து நம்ம விடுபடுறது. அதனால நம்ம நிழலோட எத்தனை வருஷம் யுத்தம் பண்ணாலும் அதனை ஜெயிக்கவே முடியாது. அது தேவையில்லாத வீண் வேலை அப்படின்னு நம்ம கண்டுக்கிறது தான் அதை ஜெயிக்கிறதாகும். இப்படி கனவு பொருளை கட்டுப்படுத்துறது வீண் வேலை அப்படின்னு நம்ம ஃபைனலா எடுத்துக்கலாமா? ஆமா, அப்படிதான் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டா கனவு பொருளை எப்படி நம்ம கண்டுக்கிறது, கண்டுக்காம விடுறது தான் அதை ஜெயிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த கனவு பொருள்கிட்ட நம்ம தோத்துட்டதா ஆகாதா? இந்த கனவு பொருள் தொடர்ந்து இருக்கிறதுக்கு நம்மளே ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டதா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வியை பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோம். நன்றி, வணக்கம்.